எல்லோ பெஞ்ச் வியூவர்ஸுக்கு வணக்கம். நான் உங்கள் திருமுருகன், இவர் நடராஜன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உள்ளூர் சினிமால இருந்து உலக சினிமா வரைக்கும் நடந்த சினி அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணு வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல போறேன், சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நியூஸ் நீங்களே சொல்லுங்க. நயன்தாரா, நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல். என்னப்பா சொல்ற, இந்த நயன்தாராங்கிற மட்டும் தான் எனக்கு புரியுது. பியாண்ட் தி ஃபேரி டேல் என்னது? ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, நெட்ஃபிளிக்ஸ் வந்து முதலே சொல்லியிருந்தாங்க நயன்தாரோட கல்யாண வீடியோ வந்து நாங்க தான் ரிலீஸ் பண்ணுவோம்னு. ஆமா, அது முதலே சொல்லியிருந்தாங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதோட டீசர் இருக்குல்ல, டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னப்பா, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தையோட போட்டோவெல்லாம் விக்னேஸ்வரன் வந்து ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னுமே கல்யாண வீடியோ எல்லாம் பாக்குறேன். என்ன ஆக்டர்ஸ் விடுங்க, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு போன வருஷம் கல்யாணம் ஆச்சு, அவனோட வெட்டிங் ஆல்பம் இன்னும் குடுக்கல. அவங்களுக்கு எப்படி ஆகும்போது நயன்தாரா எவ்வளவு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார், அவங்களுக்கு லேட் ஆகும்னு. ஆமாப்பா, ஆனா அந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணம் நடக்கிறப்ப இந்த வீடியோக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா, கௌதம் வாஸ்தவ மேனன் இருக்காருல்ல, அவர் தான் இந்த வீடியோவே டைரக்ட் பண்ணாரு. சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அவங்க இப்ப ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. பாப்போம். வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் வந்து அமரன் படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சோ அமரன் படத்தை பத்தி இப்போ வந்து நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? அது படம் அவ்வளவு வசூல் பண்ணுது, இவ்வளவு வசூல் பண்ணுது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எல்லாம் வந்து அந்த படக்குழுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரிதான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்ல. அதனால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச அவரு அந்த படத்துக்கு வந்து சிறப்பான இசையமைத்து கொடுத்த ஜிவி பிரகாஷுக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த வாட்சை வந்து பரிசா கொடுத்திருக்காரு. அந்த வாட்சோட விலை வந்து 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒரு படத்தோட வெற்றி எத்தனை பேருக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி லப்பர் பந்த் ரிலீஸ் ஆச்சுல, இதுக்கும் வந்து ஹரிஸ் கலை வந்து சந்தோஷமா இருந்தாரு. இதனால டேரக்டர் இருக்காரு, லப்பர் பந்தோட டேரக்டருக்கு அவருக்கு வந்து வந்து தங்க செயின் வந்து கிஃப்டா கொடுத்தாரு. ஆமா, இப்ப ஒவ்வொருத்தங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் வந்து நெல்சனுக்கு வந்து கார் கிஃப்ட் பண்ணாங்க, கொடுத்தாங்க. சோ வந்து படத்தோட சம்பளத்தையும் தாண்டி அந்த படம் வெற்றி அடைஞ்சுன்னா இந்த மாதிரி கிஃப்ட்களும் கிடைக்கலாம். அதனாலதான் நிறைய இயக்குநர்கள் இந்த கிஃப்ட்களுக்காக வேலை பார்க்க, இன்ஸ்பிரேஷனுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப யூடியூப்ல இருக்காங்கல்ல, இப்ப நம்ம யூடியூப்ல தான் இருக்கோம், நாளைக்கே கூட நம்ம வந்து படத்துக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா இப்ப யூடியூபர்ஸா இருக்காங்கல்ல, தமிழ் யூடியூபர்ஸ் இல்ல, ஒரு ஃபேமஸான யூடியூபர்ஸ், அவங்க வந்து இப்ப படத்துல நடிக்க போறாங்க. எப்பா, ஏற்கனவே இந்த கலாச்சாரம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப பாதியே நிறைய யூடியூபர்ஸ் நடிக்க வச்சிட்டாரு. அதே மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து டைரக்டரா இருக்காங்க, ஹீரோவாவே நடிச்சிருக்காங்க. இது என்ன புது விஷயமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? புது விஷயம் இல்ல, இந்த யூடியூபர்ஸ் வந்து ஃபேன் ஃபாலோயிங்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நடிக்கும் போது அவங்களுக்காவே படம் பார்க்க வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குனே. இதான் ஒரு பிசினஸ் ட்ரிக்கா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ யார பத்தி சொல்ல வர சொல்லு. விஜய் சித்து வந்து அர்ஷத் தான். அப்படியா? அவங்க ரெண்டு பேரும் எந்த படத்துல நடிக்கிறாங்க? டிராகன் படத்துல நடிக்க போறாங்களாம். இது வந்து அபிஷியல் போஸ்ட் வந்து அஸ்மந்த் மாரிமுத்து இருக்காருல, அவர் தான் வந்து டிராகன் படத்தோட டைரக்டர். பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிக்க போறாரு. நீ வந்து இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறத மட்டும் தான் நீ பார்த்த, ஆனா ஒரு ஹீரோயினும் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கயாடு லோஹர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஹிந்தி பேரா இருக்கு, நம்ம வாயில் நம்ம ப்ரொனன்சியேஷன் கயாது லோஹர், கயாது லோஹரா, கயாடு லோஹரோ. அந்த ஹீரோயினோட போட்டோலாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. சோ இந்த படத்துக்கு பார்த்தா அப்படின்னா ரொம்ப வரவேற்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் நடிச்ச லவ் டுடே வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா, அதே மாதிரி எல்ஐசின்னு ஒரு படம் நடிக்கிறாரு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப பார்த்தா அப்படின்னா டிராகனும் பாத்தீங்கன்னா வர இருக்கு. நம்ம அந்த கயாடு லோகர் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அவன் வந்து தமிழ்ல வந்து புது படம் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே வெந்து தெளிந்தது காடு படம் வந்துச்சுல, எஸ்டிஆர் படம், அதுலயே வந்து இவங்க ஒரு ரோல் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இது வந்து அடுத்த ரெண்டாவது படமா தான் அவங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல, நடிகர்களோட பர்சனல் பக்கத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களே அவங்க பர்சனல் பத்தி பேசிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பாலைய அன்ஸ்டாப்பபிள்னு ஒரு ஷோ வந்து தெலுங்கு நடந்துகிட்டு இருக்கு. தெலுங்கு ரசிகர்கள் கிட்ட அது வந்து மிகப்பெரிய ஹிட். அந்த ஷோல வந்து சூர்யா அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. கங்குவா ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நடக்குதுல, பாலையா இருக்காருல்ல பாலகிருஷ்ணா, அவர் வந்து ஒரு சேட்டை பிடிச்ச ஆளு. படத்திலயே நம்ம பாத்துருப்போம், ரியல் லைஃப்லயே அவர் அப்படிப்பட்ட ஆளுதான். என்ன பண்ணிட்டாரு, கார்த்திக்கு வந்து போன் பண்ணிருக்காரு. யாரு? சூர்யா அவர்களோட தம்பிக்கு போன் பண்ணி, உங்க அண்ணனோட சின்ன வயசுல கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எங்க அண்ணனுக்கு வந்து சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில நடிச்ச கௌதமியா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இது வந்து பாலையா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ இந்த ரகசியத்தை நீ வெளியிட்டுட்டியா, நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பரு யூடியூப்ல எல்லாமே இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாத்தியா, நம்மளே வந்து எதுவும் கிளப்ப வேண்டாம், அவங்களே வந்து லீக் பண்ணிக்கிறாங்க, அவங்களே வந்து கண்டென்ட் நிறைய கொடுக்குறாங்க. சோ இது வந்து படத்துக்கும் ப்ரொமோஷனா இருக்கும், அதனாலதான் அவங்க இப்படிலாம் பண்றாங்க. நீங்க பாலையான்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் நான் வருது, ராம் சரண் வந்து ஒரு படம் அடிக்கிறாரு தெரியுமா?
ஆமா கேம் சேஞ்சர் நம்ம சங்கர் அவர்கள் தான் இயக்கிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து இந்தியன் டோன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த படமா வந்து சங்கருக்கு வந்து கேம் சேஞ்சர்ன்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட டீசரோட சின்ன ஒரு வீடியோ கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இதுல வந்து ராம்சரண் பார்க்க பயங்கரமா இருக்காரு. அப்படியா? ஆமாப்பா, எப்பா அவர் பயங்கரமா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வீடியோ டீசரே வந்து பாத்தோம்னா ஒரு சின்னதான் ஒரு 20-30 seconds இருக்கும். அதுக்கு ஒரு கிளிம்ஸா? ஆமா, கிளிம்ஸுக்கு ஒரு கிளிம்ஸ் வெளியிடுவாங்க போல. அடுத்து போக -5 -2 seconds ஒண்ணு 1 second கூட ஆகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ட்ரெய்லர்னு வெளியிட்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா முதல் முதல்ல ஆரம்பம் படத்துல தான் டீசர் அப்படிங்கிறது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகி கம்மியாகி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. இல்ல இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இதுக்கு முன்னாடி சங்கர் படம்லாம் இருக்குல்ல, யாரெல்லாம் மியூசிக் டைரக்டர் பண்ணிருக்கா? யாரு பண்ணா? எப்பவுமே ஏஆர் ரஹ்மான் பண்ணுவாரு. அது மிஸ் ஆச்சுன்னா பண்ணுவாரு. இப்ப ரீசெண்டா இந்தியன் படத்துக்கு வந்து அணிவித்து பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு யார் தெரியுமா? யார்? நம்ம தமன் தான். தமன் தான். எதனாலும் தெரியல, ஒருவேளை தெலுங்கு படனால தமனை சூஸ் பண்ணிருக்காரான்றதும் தெரியல. அப்படிலாம் இல்லப்பா, தமன் வந்து சங்கர் அவர்கள் வளர்த்து விட்ட ஒரு குழந்தைப்பா. அவர் வந்து ஒரு மியூசிசியனா இருந்தாரு. அவரை வந்து ஒரு நடிகராக்குனது சங்கர் அவர்கள் தான். இப்ப வந்து இவ்வளவு நாள் வந்து அவர் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல இருக்காரு. சங்கர் அவர்களும் பெரிய இடத்துல இருக்காரு, தமிழுமே தெலுங்கு திரையுலகில மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். அவரை தன்னோட படத்துல யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம். ஓகே, சங்கர் அவர்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, சங்கர் அவர்கள் வந்து அட்லியை பத்தி வந்து பெருமையா ஒண்ணு பேசியிருக்காருப்பா. ஏன்னா சங்கருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அட்லி அவர்கள். சோ அவர் வந்து இன்னைக்கு இந்தியில வந்து மிகப்பெரிய டைரக்டரா இருக்காரு. ஜவான்ல வந்து 1000 crore வந்து மூவிக்கு வந்து படம் பண்ணி கொடுத்திருக்காரு. 1000 crore கடந்திருக்காரு இயக்கம் படம். சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய போயிருக்கிறது என்னோட மகன் சாதிச்சது மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட்லியோடைய கடின உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு இதெல்லாம் என்ன பிரமிக்க வைக்கிறது. நான் என் மகன் சாதிச்ச மாதிரி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பாத்தியா, அட்லிக்கும் அவர் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காரு. அதே மாதிரிதான் தமனுக்குமே அவர் வந்து தன்னுடைய படத்துல இசையமைப்பாளர் போகும்போது பெருமைப்பட்டிருப்பாரு. சரிப்பா, அடுத்து என்ன நியூஸ் வச்சிருக்கு? அமைதியாவே இருக்கு. மார்ஜி பாஜிருக்காருல, அவருக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட டீசர் வந்து வெளியாயிருக்குனே. என்ன படம்ப்பா? சொர்க்கவாசல். சொர்க்கவாசலா? அந்த படத்தோட டீசரை நானும் பார்த்தேன். இந்த படம் பார்த்த அப்படின்னா அதுல செல்வராகவன் எல்லாம் நடிச்சிருக்காரு. தம்பி செல்வராகவன் எல்லாம் அந்த டீசர்ல இடம்பெற்றிருக்காரு. இது வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு கதை. எனக்கும் டீசர் எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு த்ரில்லர் படமா இருக்குமோ எனக்கு தோணுது. அப்படியா? சோ நம்ம ஏற்கனவே நிறைய சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற படம் எல்லாம் பார்த்திருக்கோம். அதாவது இவர் கைதியா இருக்கட்டும் கைதி வந்து சிறைச்சாலைக்கு வெளியே நடக்கிறது தானே. சோ இது வந்து ஒரு புது ஜானரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற. வட சென்னை லெவலுக்கு எதிர்பார்க்கலாமா? பாப்போம். வட சென்னையில கூட ஒரு போர்ஷன் மட்டும் தான் காட்டிருப்பாங்க. ஆனா இது முழுக்க முழுக்கவே சிறைச்சாலைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு படம் சொல்றாங்க. பாப்போம் படம் எப்படி இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னா, விடாமுயற்சி அப்படி தானே? விடாமுயற்சியா? என்னப்பா அதுக்கு அப்டேட் எல்லாம் வருதா? ஏன்னா நானே வந்து கடவுளே அஜித்யா குரூப் தான், கலரசியம் தான். ஆனாலுமே பார்த்த அப்படின்னா இந்த படத்தை வச்சு எங்களை ரொம்ப ஓட்டுறாங்க. விடாமுயற்சி வருமா வராதான்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அடுத்து பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்குள்ள விடாமுயற்சி வருமா தெரியல, பாப்போம். ஆனா விடாமுயற்சி வந்து படம் வந்து நல்லா தயாராகிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து அஜித் மேலயோ மகிழ் திருமணி மேலயோ நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது லைகா. லைகா வந்து ஏற்கனவே பார்த்த அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில சிக்கல்கள் வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனில ஏற்பட்டுச்சு. அவங்களே வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல கொஞ்சம் தேங்கி போயிருக்காங்க. அதனாலதான் படம் வந்து தாமதமாகுது. ஆனா ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு தான் இருக்கு. படத்தை வந்து வெளியிடுறதுக்கான தேதி தான் திரும்ப அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நீ என்ன சொல்ல வந்தா சொல்லு. என்னன்னா, விடாமுயற்சி டீசர் இருக்குல்ல, இது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸ்ல. ரிலீஸ் ஆனா வச்சுக்கோங்க, ஒரே கொண்டாட்டம் தான். ஆமா, கண்டிப்பா ரிலீஸ் ஆகணும் நம்புவோம். ஆனா ரிலீஸ் ஆகாம போயிருச்சுன்னு வச்சுக்கோமே, இது என்ன மறுபடியும்? இது வந்து இந்த மாதிரி புரளைய கலப்புறவங்க இருக்காங்களே, அவங்க கிளப்பிடுற செய்தியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கன்ஃபார்மா அறிவிப்பு வந்துச்சா அப்படிங்கிறது டவுட் தான். அந்த படக்குழு வந்து இன்னும் அறிவிப்பு வெளியிடல. படக்குழு அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உண்மையை நம்பணும். இந்த செய்தி கூட பொய்யா கூட இருக்கலாம். சரி தம்பி, எனக்கு ஒரு டவுட். அதாவது இந்த ஷோ ஆரம்பிக்கிறப்ப உள்ளூர் சினிமால இருந்து உலக சினிமான்னு சொல்ற, ஆனா நம்ம வந்து இந்த ஆந்திராவை தாண்டி செய்தியை சொல்றது இல்ல. உலக சினிமாங்கிறிய உலக சினிமால ஏதாவது செய்தி வச்சிருக்கியா? இருக்குண்ணே, நம்ம எல்லாருமே லயன் கிங் படம் பார்த்துருக்கோம்ல. ஆமா, அதுல முஃபாசான ஒரு சிங்கத்தோட கேரக்டர் இருக்கும். ஆமாப்பா, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிக்குமா? ஆமா, அந்த முஃபாசா கேரக்டர் வச்சு ஒரு படம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதே டிஸ்னி தான் தயாரிச்சிருக்காங்க. அதோட டீசர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கேன். அப்படியே, நீ அந்த டீசர் பாத்தியா? டீசர் பார்த்தனே, அப்படியே வந்து நம்ம லயன் கிங் எல்லாம் பாத்துருப்போம்ல, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிட்டியா கொஞ்சம் அனிமேஷன் நல்லா பண்ணி நல்லா தரமா இருக்கேன். சரி தம்பி, அந்த படமும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம்.